ஹாய் ஹலோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாகில் ஜிஆர்டியில் கிட்டத்தட்ட ஒரு 9 lakhs கிட்ட நாங்கள் நகை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ எதுக்கு வாங்கினோம், ஏன் வாங்கினோம் அப்படின்ற ரீசன் சொல்கிறேன். அது போக அழகான நகைகளையும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது கண்டிப்பாக ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு கிடையாது. எனக்கு சில பேர் வந்துட்டு நகை வாங்குறதுல இருக்க அட்வான்டேஜை அவங்க சுயநலம் இல்லாமல் சொன்னாங்க. ஸோ அவங்கெல்லாம் சொன்ன தகவலில் எனக்கு நிறைய ப்ராஃபிட் ஆயிருக்கு. ஸோ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனும் வ்ளாகில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நகை காட்டுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நகை சீட்டு போட்டது பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட். நாங்கள் மொத்தம் 25,500 ரூபாய்க்கு சீட்டு போட்டோம். ஒரு மாதத்துக்கு 25,500 ரூபாய், 11 மாதத்துக்கு கட்டினோன்னா நமக்கு செய்குலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம் அப்படின்றது தான் வந்து ஜிஆர்டியில் வந்து ஸ்கீம். எதுக்காக கல்யாணத்துக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து போட்டு, ஏன்னா கல்யாணமும் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட்டு பெரிய ஃபங்க்ஷனும் இல்லை, எதுக்காக இவ்வளோ பெரிய சீட் போட்டு நாங்கள் வாங்கணுன்றதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஆன்டிக் ஆரமும் ஒரு ஆன்டிக் நகையும் இருந்துச்சு, நெக்லஸும் செட்டாக. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுமே லாக்டவுனு, லாக்டவுன் கொரோனாவில் எல்லோரும் நல்லா வீட்டில் ஜாலியாக இருந்தோம். அப்புறம் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்ததும் அவங்க வீட்டில் ஜாயின்ட் ஃபேமிலி, போயிட்டு வந்ததும் 8 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஆளாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசு, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி ஒரு விஷயம் தெரியாது. நான் வந்து வேலைக்கு போன புதுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிராமமாக வாங்குவேன். என் ஹஸ்பண்ட் அப்போல்லாம் கேட்பார், எதுக்கு எப்போ பார்த்தாலும் நகையே வாங்கிட்டுருக்க, அவருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியவும் இல்லை புரியவும் இல்லை. அவங்க வீட்டில் வந்துட்டு அக்கா தங்கச்சிலாம் இல்லை. கொரோனா வைரஸ் வந்துச்சு, எல்லோரும் 8 பேர் ஃபஸ்ட்டு வேவ் வேறு, நமக்கு அதோட இம்பேக்டே தெரியாது. எல்லோரையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சிட்டியில் போய் சேர்த்துட்டோம். பில்லு ஒவ்வொருத்தருக்கும் 2.5, 3, 1.5 அப்படின்ட்டு அந்த இன்டென்சிட்டியை போட்டு பில்லை தீட்டிக்கிட்டே போகிறாங்க. காசு வேணுமே, நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, நிறைய கல்யாணத்துக்கே நம்ம செலவு பண்ணியிருப்போம், சேவிங் சுத்தமாக இல்லை. நகை எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு பேங்க்கில் வச்சோம், விற்றோம், இருந்த எல்லா சேவிங்ஸையும் எடுத்து போட்டோம். ஏன்னா அவங்களாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அப்போ போயிட்டு நீ காசு கொடு, என்ன உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்லாம் நம்ம அவங்கள்ட்டலாம் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ எங்கள் இன்லாஸும் அங்கே தான் இருக்காங்க. நாங்கள் அதனால் வந்துட்டு எல்லாருக்காகவும் வந்துட்டு பில் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேலே பணம் தீந்துருச்சு. யோசிக்கிறப்ப நான் வந்து சொல்லிட்டேன், என் நகையை எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் வைக்கலாம் இல்லை விற்கலாம், ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு நமக்கு. அப்போ நகை ரேட் நல்லா ஏறிடுச்சு. நான் வாங்கின ரேட்டுக்கும் நான் அன்னைக்கு கொரோனா டைமில் தான் உங்களுக்கு தான் தெரியுமே நகை ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அதுக்கும் பார்த்திங்கன்னா நகை ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. அப்போ பார்த்தா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் விற்று பே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எல்லோரும் பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லோரும் வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தராக வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, வந்தாங்க வீட்டுக்கு, வந்தும் எல்லாம் குவாரண்டைனில் இருந்தாங்க. நாங்கள் தான் எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் என் கையை பிடிச்சி சொல்கிறாரு, நகை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் செலவுக்கெல்லாம், நமக்கு யாரை தெரியும், இப்போ போய் எங்கே லோன் வாங்குறது, போனோம் உடனே போய் பேங்க்கில் வச்சோம், எடுத்தோம், அப்புறம் விற்றோம், தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நடந்துருச்சு. ஸோ அப்போ தான் வந்து நகையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட்கே புரிஞ்சுது. நான் அதான் சொன்னேன், ஒரு நாள் நான் அவர்கிட்ட வாங்கும்போதெல்லாம் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு நாள் உனக்கு தெரியும் நான் ஏன் வாங்குறேன்னு. அந்த நாள் அப்போ தான் வந்துச்சு கல்யாணம் ஆன புதுசில். ஸோ அதோட விற்றாச்சு, நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல. என் இன்லாஸ் வீட்லேயும் பார்த்திங்கன்னா என்கிட்ட என்ன நகை இருக்குது அதெல்லாம் கேட்கல, அவங்களும் டௌரிலாம் கேட்கல. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட என்கிட்ட என்ன இருக்குது அதெல்லாம் வந்து பெருசாக நோட்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க நகையை எனக்கு போட்டு விட்ருவாங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட. ஸோ நான் எல்லா சுச்சுவேஷனும் கொஞ்சம் நார்மலாச்சு. மறுபடியும் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சப்போ பார்த்தா என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன் நகையெல்லாம் நம்ம இது பண்ணோம்ல, சரி வா உனக்கு இன்னும் கொஞ்சம் நகை வாங்கலாம், எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, லைஃப் லாங் இனிமேல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1 gram அப்பப்போ வாங்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவர், நான் ஊரில் இல்லை, அவரே போய் ஜிஆர்டியில் 25,000 ரூபாய்க்கு சீட்டு போட போனார். போனப்போ எங்கள் அம்மாவுக்கு மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு. 25,500 ரூபாய்க்கு சீட்டு போட்டால் ப்ரெஸ்டீஜில் நல்ல மாடல் மிக்சியை வந்து ஃப்ரீயாக தரதா சொன்னாங்க. நான் 500 ரூபாய் இன்னும் எக்ஸ்ட்ரா போடு அப்படின்னு சொல்லி அந்த சீட்டு போட்டு அந்த மிக்சியும் வாங்கிட்டு வந்து அதை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். 11 மாதம் போட ஆரம்பித்தோம். ஒரு மொதல் 3 மாதம் போடுறப்பெல்லாம் ஐயோ செலவெல்லாம் கையை கடிக்குதேன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
பட் ஆனால் ஒரு 7-8 மாதம் வரப்ப சே ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சொத்து தானே நகையும் வாங்க போகிறோன்ற ஒரு சந்தோஷத்தில் எப்பவுமே ஆர்டிலாம் போட்டால் டக் டக்குன்னு கலைச்சிருவோம். இந்த நகை சீட்டு ஒன்று தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ண சேவிங்ஸ்லேயே உருப்படியாக முடிஞ்சது. 2022 எங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றம் நடந்தது. அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தில் இது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவரும் வந்து நகை சீட்டு போட ஒத்துக்கிட்டாரு. வாங்க நானும் ரொம்ப நேரமாக கதை சொல்லிகிட்ருக்கேன், ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போனப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெக்லஸ் ஒரு ஆரம் செட்டாக வந்து வாங்கினோம். நெக்லஸ் பிளான்லே இல்லை, பிளான் பண்ண ஒரே விஷயம் வந்துட்டு ஹாரம் மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஹாரம் காட்டுறேன். இந்த பாக்ஸில் தான் ஜிஆர்டியில் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சீட்டு போட்ட அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 பவுனுக்கு தான் ஆரம் வர மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அதுக்கு தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் வந்துட்டு எங்களால் அந்த பிளானில் வந்து முடிக்கவே முடியல. பிகாஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் ப்ராட் ஷோல்டர், ஸோ எனக்கு வந்துட்டு பெருசாக கொஞ்சம் தப்பமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கேரளா ஹாரம்லாம் பார்த்தோம், ரொம்ப கம்மியாக நல்லாவே இருந்தது. பட் இது அப்புறம் வாங்கலாம், இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல பெருசாகவே நகை வாங்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் கடைக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போய் ஒரு டைம் டிசைன்ஸ் பார்த்தேன். அப்போ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு டிசைன் ரிசர்வ் பண்ணேன் இது மாதிரியே, ஆனால் அது பார்த்திங்கன்னா வித்துருச்சு, ஏதோ ஒரு அர்ஜென்ட் பேசிஸ்லன்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த ஆரமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல நேரம்லாம் போட்டு ஜிஆர்டிக்கு போய் நானும் அவரும் சேர்ந்து போய் தான் வாங்கினோம், ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மாங்காய் மாலை தான் நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட் மாங்காய் மாலைலாம் அப்படியே சுற்றிக்குது நம்ம போடுற பட்ஜெட்டில், அப்படியே மடங்கிக்குது இப்போ வர மாங்காய் மாலைலாம். சரின்றதுனால தான் நடுவில் டாலர் வச்சு எனாமல் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பட்டுப்புடவை வைக்கலாம், எனாமல் வச்ச டிசைன்ஸ் வச்சு நம்ம நகை போட்டால் அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ரொம்ப இல்லைனாலும் கொஞ்சமாவது எனாமல் இல்லை ஒரு 2-3 கல்லாவது வச்சு எடுக்கணும்னு பார்த்து எடுக்க போனேன். அதே மாதிரி கழுத்தில் போடுற நகையெல்லாம் அந்த இங்கே ஒரு டிசைன் காட்டுறேன் பார்த்திங்களா, அப்படியே போட்டு போட்டால் பூ மாதிரி இருக்குல்ல, இந்த ஃபினிஷ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரியான அழகு தருது நம்ம போடும்போது. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நகை கடையில் போட்டு பார்க்கும்போது. ஸோ இதுதான் என்னோடய ஆரம். அடுத்து நெக்லஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. நெக்லஸ் வந்து வாங்குகிற ஐடியாவே இல்லை, ஆரம் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வரலான்றது மட்டும்தான் ஐடியா. பட் நெக்லஸ் வந்து என்னாச்சுன்னா என்கிட்ட ஆன்டிக் தான் இருக்குது, எல்லோ கோல்டே இல்லை. ஆரம் எல்லோ கோல்டு வாங்கிட்டோம், அதுக்கு நெக்லஸ் வந்து ஆன்டிக் போட்டால் நல்லா இருக்காது, எல்லோ கோல்டு வாங்கியே ஆகணும், வாங்குறது வாங்குகிறோம் வாங்கிடு அப்படின்னு என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப புஷ் பண்ணார். சரி இருந்த சேவிங்ஸ் எல்லாம் எடு, எல்லா காசையும் எடுத்து அப்படி வலிச்சு போட்டு நெக்லஸ் வாங்கினோம். நெக்லஸ் நான் ஃபஸ்ட்டு வாங்க ஒத்துக்கல, ரொம்ப கையை மீறி செலவு பண்ணுறோமான்ற மாதிரி இருந்துச்சு. பட் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ எடுக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வரிக்காய் பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும் நெக்லஸில், ரொம்ப நாள் கண்ணு வச்சுட்டே இருந்தேன். நெக்லஸ் வந்து அந்த வரிக்காய் பேட்டர்ன் போட்டு வாங்கினா அவ்வளோ சூப்பராக இருக்குது, எல்லா ட்ரெஸ் போட்டோ அப்படியே நிரப்பமாக இருக்குது. அந்த டிசைனே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அதனால் எனக்கு என்னோடய டாலருக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இது கிடச்சிச்சா, ஆக்சுவலாக ஆரம்க்கு மேட்சிங்காக அப்படியே நெக்லஸ் இருந்துச்சு. பட் நான் அது வந்து செலக்ட் பண்ணல, ஏன்னா ரொம்ப யூனிஃபார்மாக போட்டால் ஏதோ நல்லாவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ஆனால் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி இந்த நெக்லஸை வந்து சூஸ் பண்ணேன். ஆரத்தோடு ஆக்சுவலாக எனக்கு இந்த நெக்லஸ் தான் ரொம்ப பிடிச்சிது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா கயிறு வச்சு தான் கொடுத்தாங்க. நான் எக்ஸ்ட்ரா செயின் போட்டோம், எக்ஸ்ட்ரா அரப்போனுக்கும் என்னமோ நாங்கள் செயின் போட்டோம், ரெண்டுக்குமே செயின் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆரம்க்கும் நிறையா போட்டேன். ஆரமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பர்டிகுலர் மாடல் வந்துட்டு நம்ம வந்துட்டு மிடில் ஆரமாகவும் போடலாம், பெரிய ஆரமாகவும் போடலாம். ஏதாச்சும் ஒரு ஃபேன்சி பட்டுப்புடவை கட்டும் போது மிடில் ஆரமாக அதை போட்டோன்னா குக்கி அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இறக்கி நம்ம குக்கி வச்சு போட்டோம்னா நெக்லஸோடு போடும்போது ரொம்ப நிரப்பமாகவும் இருக்குது. நான் ரெண்டுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என் பட்டுப்புடவைலாம் ஊரில் இருக்குது, இங்கே நான் ஒரு 2-3 சாரீஸ் தான் வச்சுருக்கேன். நான் ஊருக்கு போகிறப்ப அப்பப்போ மாற்றி எடுத்துகிட்டு வருவேன். இது வந்து ஒரு ஃபேன்சி சாரீ, பட்டு சாரீ கிடையாது, ஒரு சில்வர் ஜரி இருக்க ஃபேன்சி சாரீ, பார்ட்டி வேர்க்கெலாம் போடலாம். இதுக்கு ஸ்டோன் நெக்லஸ் போட்டால் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மிடில் ஆரம் பார்த்திங்கன்னா இது கோல்டு, ஆனால் நான் போட்டிருக்க சாரீ சில்வர் ஷேடு. பட் ஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளாஸி லுக்காக இருந்துச்சு. இந்த சாரீ கலரே டிஃப்ரெண்ட் கலர், இதுக்கு கோல்டு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆரம் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ
இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லைனா நான் என்கிட்ட ஒரு டார்க் கலர் சேரீ இருக்குது அது போட்டு காட்டுறேன். ஸோ இந்த டார்க் கலர் சேரீக்கு ஆரம் போட்டு நெக்லஸ் ஆரம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் செட்டாக போட்டால் நிரப்பமாக இருக்கும். இது ரெண்டே போதும், பெரிய பெரிய ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு கல்யாணம் எதாக இருந்தாலும் சரி இது ரெண்டையும் போட்டு இது பண்ணிடலாம். நான் வீட்டில் ஒரு தோடும் இருந்துச்சு அதுவும் போட்டு காட்டுறேன். நல்ல பெரிய ஜிம்கி, இந்த மாதிரிலாம் போட்டால் பெரிய ஜிம்கி தான். ஸோ பெரிய ஜிம்கி போட்டு மேட்ச் பண்ணி பார்த்தா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அடுத்து அதே மாதிரி வந்துட்டு சுடிதாருக்கு என்கிட்ட நெக்லஸ் இல்லை, ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் இன்னொன்று நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இந்த நெக்லஸே நான் சுடிதாருக்கு நல்ல ட்ரெடிஷ்னல் அட்டையராக இருக்கணும், அதுக்கு போட்டால் சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும் போட்டிருந்தோம் அப்படின்னா சுடிதாருக்கு. நகை மட்டும் ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வாங்க வைக்கும். அந்த ராசி வந்து எல்லாருக்குமே நகை வாங்குறவங்களுக்கு இருக்கும், தொடர்ந்து ஏதாச்சும் ஒன்று வருஷம் வருஷம் ஒரு தடவையாவது போய் வாங்குவாங்க. எங்களுக்கு இந்த தடவை அந்த ராசி கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு, ஏன்னா நாங்கள் இந்த நெக்லஸ் ஹாரம் ரெண்டும் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் ஃபுல் டைம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் லென்த்தி செயினாக இந்த தடவை போடலாம், எப்போவுமே சின்னதாக தான் ஆஃபீஸ் செயின் போடுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி, இப்போலாம் கொஞ்சம் லென்த்தியாக செயின் போடலான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருந்தேன். எங்கள்கிட்ட கேஷ் சுத்தமாக இல்லை, ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்போ தான் அவருக்கு கரெக்டாக ஒரு போனஸ் வந்துச்சு, எடுத்துகிட்டு போய் அப்படியே நகை வாங்கலான்னு சொல்லி அவர் தான் கூட்டு போனார். போய் ஜிஆர்டியில் நான் இந்த மூணு பவுன் செயின் வாங்கினோம். எங்கள் லக் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவங்க சேதாரம்லாம் ரொம்ப கம்மியாக போட்டாங்க. நான் ரெண்டு மூணு கடைக்கு செயினுக்கு போனேன், எப்போவுமே ஜிஆர்டிக்கே வாங்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு கடை போனேன், ஆனால் எனக்கு எதுவுமே அமையலை. வழக்கு போல் ஜிஆர்டியில் தான் அமைஞ்சிச்சு. எல்லா கடையும் கம்பேர் பண்ணுறப்ப செயினுக்கு இங்கே சேதாரம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அது உங்களுக்கு நான் கால்குலேஷனில் காட்டுறேன். ஸோ இந்த செயின் வாங்கினோம், டாலர் வந்துட்டு டைமண்ட் ஸ்டட்டட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேரட் லைனில் வாங்கலான்னு கூப்பிட்டு போயிட்டார். இது 18 கேரட் தான், செயின் மட்டும்தான் வந்துட்டு 22 கேரட்டு ஜிஆர்டியில் வாங்கினது, டாலர் வந்துட்டு கேரட் லைனில் வாங்கினது. ஸோ இது போக அவர் எனக்கு இவ்வளோ வாங்கி கொடுத்தாருன்னு அவருக்கு ஒரு பவுன் ரிங் வாங்கினேன். ஸோ ஆகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 11.5 பவுன், நெக்லஸ் ஒரு 4.5 பவுன், அவரோட ஒரு பவுன் மோதிரம், என்னோட 3 பவுன் செயின், அப்புறம் என்னோடய டாலர், எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஸோ இந்த வருஷம் நாங்கள் வாங்கின நகைகள் இது தான், கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் கொஞ்சம் கையை மீறி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெறும் நகைகள் அப்படின்னு மட்டும் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த, எனக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு நகை வாங்கின கதை மாதிரி உங்கள் வீட்டில் நகை வாங்கிறதுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.